வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 2 HP சோலார் பம்புங்க. இது வந்து 140 அடியில் வச்சுருக்குறோம். மொத்த போர் வந்து 200 அடி, 1.5 இன்ச் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஒரு 4 அடி தூரத்துக்கு நல்ல பாய்ச்சலோட ஃபுல் ப்ரெஷரில் தண்ணி டெலிவரி இருந்தது. நம்ம வந்து இங்கே பாலிகிறிஸ்டலைன் பேனல் வந்து ஹாஃப் கட் செல் போட்டு கொடுத்துருக்கோம். பேனசோனிக் கம்பெனி, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, 100% பெர்ஃபார்மன்ஸு. ஒரு நிமிஷத்துக்கு 200 லிட்டர் அளவுக்கு நல்ல ப்ரெஷராக உங்களுக்கு டெலிவரி வந்தது. இங்கே வந்து புதுசாக குளம் வெட்டியிருக்காங்க, அங்கே கான்க்ரீட் போடுறது கூட தண்ணி இல்லை. அதனால் அந்த குளத்துக்கரையிலேயே சோலார் பேனலை வச்சு பம்பை எரெக்ஷன் பண்ணி அதிலேருந்து தண்ணி எடுத்து, ஃபுல் மேகமாக இருந்தது, சுத்தமாக வெயிலே இல்லை. அப்பையும் மோட்டார் கொஞ்சமாக ஓடி தண்ணி வந்துருச்சு. அந்த தண்ணியை எடுத்து அந்த சோலார் பேனலுக்குரிய ஸ்ட்ரக்சர் போடுறதுக்குரிய கான்க்ரீட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கேயே ஃபுல்லாக ப்ரெஷர் வெயில் வர ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல டெலிவரி ப்ரெஷராக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் அதை நம்ம ஷெட்டு போட்டு நிப்பாட்டி, ஷெட்டு இங்கே போடும்போது பார்த்திங்கன்னா இங்கே ஆடு மாடுகள் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் உயரமாகவே போட்டுக்குருவோம். வேணும்னா நம்ம சேஃப்டிக்கு சுற்றி மறைப்பு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு ரூம் மாதிரி கூட ஆகிடும். அதில் நம்ம இந்த மண்வெட்டி இது மாதிரி தளவாடங்களை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போது ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுங்க. INVT ட்ரைவ் போட்டிருக்கு. அது மாதிரி பேனசோனிக் ஹாஃப் கட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாலிகிறிஸ்டலைன் செல் நம்ம போட்டு சோலார் பேனல் மிக மிக உயர்ந்த தரத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். லேசாக வெயில் இருந்தால் கூட நல்ல ப்ரெஷராக தண்ணி வர மாதிரி 100% எஃபெக்டிவான பம்பு கொடுத்துருக்கோங்க. இப்போ இது போட்டு இந்த குளமெல்லாம் இப்போ நிறைஞ்சிருச்சு. இந்த குளத்து பக்கத்தில் ஒரு ஏக்கர் அளவுக்கு இடம் இருக்குது. அதில் வாழை மற்ற பயிர்கள் காய்கறி பயிர்களை போடுறதுக்காக இந்த குளத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த குளம் நிறையிறதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகத்தில் அடிக்கும்போது ஒரு 7 நாளில் இந்த குளம் கம்ப்ளீட்டாக நிறைஞ்சிருச்சு. இப்போ இந்த குளத்தில் நம்ம மீன் வளர்க்குறதுக்கும் குளத்துலேருந்து வர தண்ணியை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த முறையில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த போர் பக்கத்துலேயே ஒரு மரம் ஷெட்டுலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து சோலார் பேனலை மறைக்கும் அப்படின்றக்காக அதை சுத்தம் பண்ணி புதுசாகவே ஒரு கரை கட்டி அதில் தான் இப்போ சோலார் பேனல் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்குறபடி சோலார் பேனலில் எந்த விதமான நிழலும் பற்றக்கூடாது. அது மாதிரி தூசி அதிகமாக படுகிற மாதிரி ஒரு இடமா இருந்துச்சுன்னா அடிக்கடி சோலார் பேனலை க்ளீன் பண்ணி வச்சுக்கிடணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய இடங்களில் இன்றைக்கி நாங்கள் பேசுகிற வரைக்கும் தெரிஞ்சது என்னென்னா சோலார் பேனலில் அந்தளவுக்கு தண்ணி வராது, அது ஒரு ஃபெயிலியரான கான்செப்ட், அதில் வந்து நம்பி பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கரெக்டாக நீங்கள் ஆரம்பத்திலே திட்டம் பண்ணி அதை சரியான முறையில் நீங்கள் சோலார் பேனல் போட்டுட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் ப்ராப்ளம் வராது. நிறைய இடங்களில் நான் பார்த்த வரைக்கும் சோலார் பேனலை 6 மாதம் 7 மாதம்லாம் துடைக்காமல் இருக்கிற இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி டிரைவ் பாக்ஸை வந்து நம்ம இபி பாக்ஸு ஸ்டார்டர் பாக்ஸ் மாதிரி அப்படியே திறந்து காற்றுல ஆடிக்கிட்டு கிடக்கிற இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அந்த மாதிரி இடங்கள்லாம் டிரைவ் சீக்கிரம் வீணாக போயிடும். சோலார் பேனலே எரிஞ்சு போன இடங்கள்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் சோலார் பேனலை மட்டும் மாதத்துக்கு குறைஞ்சது ஒரே ஒரு முறை தொடச்சி வச்சிங்கன்னா கூட 30 வருஷம் அளவுக்கு தண்ணி வருங்க. இதை பராமரித்து நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம முதலீடுக்கு நிச்சயமாக பாதுகாக்கும். எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே அந்த சிவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்.